பொருட்கள் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு டீஸ்பூன் தனியா பொடி ரெண்டு டீஸ்பூன் மேத்தி லீவ்ஸ் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் அ டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் 250 கிராம் பன்னீர் கொஞ்சம் கேஷ்யூஸு 200 கிராம் பீஸ் அது வந்து ஆப்ஷனல் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு அது நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 3 டீஸ்பூன் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அது கூடவே காஞ்ச மேத்தி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் போடுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ்யூஸ் அது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு பிஞ்ச் ஆஃப் சுகர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறமா நான் இங்கே வந்து கேப்சிகம் அதாவது குடமிளகா வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். அந்த குடமிளகா வந்து கொஞ்சம் கிரன்ச்சியாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரே கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஃப்ரோசன் பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பபுள் பபுளாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 3 மினிட்ஸ் அதை போட்டுட்டு அதுலேருந்து எடுத்து இந்த பேஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கழிச்சு நம்ம ஒரு 40 ml திக்கு மில்க்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சிடலாம். நான் க்ரீமுக்கு பதிலாக திக் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து கிரேட் காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.